திருமணி.com நோ காம்ப்ரமைஸ் நேர்காணல்களுக்காக இந்த வாரம் நாம் சந்திக்க விருப்பது சிறுவர் இலக்கிய படைப்பாளி திரு விழியன் அவர்களை. என்னோட பேர் விழியன். குழந்தைகளுக்காக சுமார் 15 புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கேன். இயற்பெயர் உமாநாத். நம்ம சிஸ்டமே பார்த்தீங்கன்னா பதில் சொல்றதுக்கு மட்டும்தான் குழந்தைகள், கேள்வி கேட்கறது குழந்தைகளே கிடையாது. ஆனால் வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கேள்வி எழப்படுதோ அங்கே தான் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம் நம்ம. ஒரு குழந்தை நிச்சயமாக கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு பதில் தெரியாது. அப்போ வந்து எங்கே வந்து நம்மளுக்கு தடுக்குதுன்னா நம்மளோட ஈகோ. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா என் பையன் என்ன நினச்சிப்பான் அப்படின்றது. பள்ளி ஆண்டு விழாக்களில் வந்து குழந்தைகளுக்கான நாடகம்னா இன்னும் தெனாலிராமன் கதை அல்லது ஒரு ராஜா காலத்து கதை, இன்னும் ஒரு நவீனத்துக்கும் வரல அல்லது புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளலை. ஏன்னா இதுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த பிளாங்க் இப்படி இருக்குது.